வாக்தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். கோள்களின் முதுவன் சூரியன் இரண்டாம் பாகத்தை நாம் தற்போது பார்க்கப் போகிறோம். அதாவது சூரியனே உலகின் உயிர்காரகர், சூரியன் ஜாதகரின் ஆன்மா, எல்லா மங்களத்திற்கும் காரணமானவர் சூரியனே, எல்லா பாவங்களையும் தீர்க்கக்கூடியவர், துக்கத்தை நீக்கி சோர்வை அகற்றி சந்தோஷத்தை மனிதருக்கு வழங்கும், பிராணனை பலப்படுத்தும் ஒளிக்கடவுள் சூரியனே, எல்லா தேவர்களையும் சுற்றி இருக்கும் ஒளிவட்டமும் அவரே, மனிதர்களின் முகத்தில் இருக்கும் முகமலர்ச்சிக்கான தேஜஸின் காரணமும் சூரியனே. எனவேதான் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து தன் உடலிலும் மனமும் பிராணசக்தியும் வலிமை பெற மனிதன் சூரியனை வழிபடுகிறார். லக்னத்தில் சூரியனுக்குள்ள தொடர்பை வைத்து ஜாதகரின் நிலை மற்றும் தந்த நிலையையும் காணலாம். சூரியன் சக்தி, திறன், அதிகாரம் போன்றவற்றையும் குறிக்கிறார். கேந்திரம், திரிகோணம் அல்லது பலமிக்க இடங்களில் சூரியன் இருந்தால் மேலே சொன்ன பலன்கள் சிறப்பாக அமையும். 6, 8, 12 போன்ற இடங்களில் சூரியன் நின்றால் அல்லது பலவீனமடைந்தால் மேலே உள்ள பலன்களும் பலவீனமடையும். சூரியனே அனைத்து கோள்களுக்கும் தலைவன், அனைத்து கோள்களும் சூரியனை வலமருகின்றன. வானில் ஒளி, பூமியின் வெப்பம், இரவு பகல் யாவும் சூரியனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றன. பொதுவாக 3, 6, 10, 11 இடங்களில் சுபபலன்களையும் மற்ற இடங்களில் குறைவான பலன்களையும் சூரியன் தருகிறார். சந்திரன், குரு, செவ்வாய் சூரியனின் நண்பர்கள் ஆவார்கள். சனி, சுக்கிரன், ராகு, கேது அவர்களெல்லாம் பகைவர்கள் ஆவார்கள். புதன் சூரியனுக்கு சமமாவார். சூரியன் 12 பாவங்களில் அமையும் விதத்தையும் சூரியனால் உண்டாகும் ராஜயோகம் பற்றியும் சூரிய நிலையை கொண்டு ஒருவருடைய குணத்தை நாம் எப்படி காண முடியும் என்ற விவரம் பற்றியும் இனி காண்போம். மேஷராசி லக்னமாகி அதில் உச்சம் பெற்று அமரும் சூரியன் நற்பெயரும் புகழையும் ஜாதகருக்கு தருவார். சூரியர் பார்வை பெற்றால் மிகுந்த கல்வி அறிவு பெற்றவராக ஜாதகர் இருப்பார். துலாம் ராசியில் நீச்சம் பெற்றால் கல்வி, வலிமை, திறன் மற்றும் கண் பார்வை குறை ஏற்படும், ஆனால் கௌரவமிக்கவராக இருப்பார். நீசமடைந்த சூரியனை சுபர் பார்த்தால் தீய பலன்கள் ஏற்படாது. சூரியன் ராசி அல்லது நவாம்சத்தில் சிம்மத்தில் அமர்ந்தால் ஒரு நிலப்பகுதியின் அதிபராகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நல்ல உடல்நலம், கடக சூரியன் மதிநுட்பம் செய்வார், ஆனால் உடலில் கொப்புளம் கட்டிகளால் துன்புறுவார். மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இதய நோய் தரும். மீனே சூரியன் பெண்களிடம் கீழ்ப்படிந்தவராக வாய்ப்பு உண்டு. கண்ணீர் இருக்கும் சூரியன் ஜாதகருக்கு பெண் குழந்தைகளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனைவி கீ கண்டம் ஏற்படும், நன்றி மறந்தவராக இருப்பார். சூரியன் தீய கோள்கள் தொடர்பு பெற்றாலும் நீச்சமடைந்தாலும் பகை வீட்டில் அமர்ந்தாலும் தன் 3வது வயதில் ஜாதகர் உஷ்ணநோயால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு. நற்கோள்கள் பார்வை இருந்தால் தீய விளைவுகள் இல்லை. இந்திய ஜோதிடம் சூரியனை தீய கோளாகவும் மலைநாட்டு ஜோதிடம் சூரியனை நற்கோளாகவும் கருதுகிறது. சூரியன் வெப்பமான, கோபமான, கொடூரமான கோள் என்றாலும் கூட உலகத்திற்கு ஒளியையும் உயிரையும் தரும் பிரம்மாவை போன்று இருப்பவர். சத்துவ குணம் மிக்கவர். லக்னத்தில் உள்ள சூரியன் அறிவையும் வலிமையும் கண்ணோய்களையும் தருகிறார். மேசத்தில் சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் திரிகோண வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்றாலும் சூபரன்களை தருகிறார், புத்தி கூர்மை தருகிறார். மேஷ லக்னத்திற்கு 5வது இடத்து அதிபதியான சூரியன் மேசத்தில் உச்சபலம் பெற்று சிறப்பான அறிவையும் தருகிறார். பாக்கியம், வலிமை, உயர்கல்வியை குறிக்கக்கூடிய 9வது வீட்டிற்கு 9வது வீடாக சிம்மம் அமைந்தாலும் பெயரும் புகழும் தரும் குணமுள்ளவராக இருக்கிறார். துலாத்தில் நீச்சமடையும் சூரியன் கல்வியில் குறைபாடுகளை தருவார், ஆனால் ஜாதகர் கௌரவமாக விளங்குவார். கடகராசி நீர் ராசியாக உள்ளதால் கடக லக்னத்தில் இருக்கும் சூரியன் வெப்பத்தினால் கொப்பளங்களை உருவாக்குகிறார். மீனம் உபய ராசியாகவும் பெண் ராசியாகவும் உள்ளதால் மீன லக்ன சூரியன் ஜாதகரை பெண்களுக்கு அடிபணிய வைக்கிறார். கன்னி லக்ன சூரியன் மனைவி இழப்பையும் அதிக பெண் குழந்தைகளையும் தருகிறார். கன்னி லக்ன சூரியன் மீனத்தை பார்த்தால் 12வது அதிபதி 7வது வீட்டை பார்ப்பதாக அமையும். 12வது வீடு
ஏழாம் வீட்டிற்கு ஆறாம் வீடாகும். எனவே மனைவியை பாதிக்கும். பொதுவாக கன்னி லக்னக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் உண்டு. பெண் ராசியான கன்னியில் அமர்ந்த சூரியனையும் இதையே செய்கிறார். அடுத்தபடியாக இரண்டாம் பாவத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகருடைய நிலை என்ன என்ற விவரத்தை நம்ம பார்ப்போம். ஜாதகருக்கு வாயில புண்ணு ஏற்படும். இரண்டாம் பாகத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகருக்கு உஷ்ணத்தால் வாயில புண்ணு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. தன்னுடைய 25 வயது அளவு இருக்கும் போது அவருக்கு அரசாங்கத்தினுடைய வகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால தனது செல்வத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். சிம்மம் இரண்டாம் இடமாக இருந்தால் தீய பலங்களிலிருந்து விலக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தீய கோள் தொடர்பு பெற்றால் ஜாதகர் கண்ணோய் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடலம் சிறப்பாக இருக்காது. பழமையான சாஸ்திரங்களில் குறைந்த அளவு அறிவு இருக்கும். நற்கோள்கள் பார்த்தால் செல்வமும் உடல்நலமும் சேரும். இரண்டாம் இடத்தில் வரமற்ற புதன் சூரியன் சேர்க்கை திக்குவாய் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இரண்டாம் இடம் சூரியன் உச்சம் பெற்றால் ஜாதகர் சுருக்கமாக தெளிவாக பேசுவார். சாஸ்திர அறிவு நிரம்பி இருக்கக்கூடியவராக இருப்பார். நல்ல கல்வி கற்றவர். நல்ல கண் பார்வை இருக்கும். இது ஒரு ராஜயோக அமைப்பு. பெயர் புகழ் செல்வம் தரும் அமைப்பு. இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம். எனவே இரண்டாம் இடம் சூரியனால் பாதிக்கப்பட்டால் வாய் சம்பந்தமான நோய்கள் தோன்றுகின்றன. இரண்டாம் இடம் தனஸ்தானம். ஆகவே சூரியன் அரசாங்கத்தை அரசனை குறிப்பவராக இருக்கிறார். எனவே இரண்டாம் இடத்து சூரியன் பாதிப்படைந்தால் அரசாங்க கோபத்தால் செல்வம் அழியும். சுக்கிரன் குரு போன்ற நற்கோள்களின் பார்வை பெற்றால் சூரியனுக்கு பாதிப்பு இல்லை. இரண்டாம் இடம் கண்ணை குறைக்கும். எனவே இங்குள்ள சூரியன் பாதிக்கப்பட்டாலும் தீய கோள் தொடர்பு ஏற்பட்டாலும் கண் பாதிக்கப்படுகிறது. நற்கோள் பார்வை இருந்தால் இத்தகைய பாதிப்புகள் இல்லை. சுபர் பார்வை நோய்களை தடுக்கும் என்பதை விட நோய்கள் ஏற்பட்டாலும் சிகிச்சையினால் குணமடையும். வாக்குக்கு அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் அடைந்தால் பேச்சின் பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு அஸ்தங்கமற்ற புதனுக்கு கிடையாது. உச்சமான சூரியன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் பெயர் புகழ் வாக்குவன்மை செல்வம் தருகிறார். மூன்றாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் என்ன என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். சூரியன் தீய கோள்களுடன் சேர்க்கை பெற்றால் ஜாதகர் கொடுஞ்செயல்களை தயங்காமல் செய்வார். குடும்பத்தையே அழிக்கக்கூடிய சூழலை உண்டாகும். இரண்டு சகோதரர்கள் இருந்தாலும் தனியாக சூரியன் இருந்தால் சகோதரர் இல்லை. வலிமையானவராக இருப்பார். தைரியமானவராக இருப்பார். ஜாதகர் சண்டையிடுபவராக இருப்பார். அவருக்கு புகழ் செல்வம் உள்ளவராக இருப்பார். நற்கோள்கள் பார்வை பெற்ற சூரியன் சகோதரர்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவார். மூன்றாம் அதிபதி வலிமையாக இருந்தால் சகோதரர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. குடும்பம் செழிக்கும். வலிமை மகிழ்ச்சி செல்வம் உடலமெல்லாம் உண்டாகும். இந்திய ஜோதிடம் உபஜெவ வீடுகளான 3, 6, 10, 11 அசுபர் இருந்தாலும் நல்லதே செய்வார் என்று கூறுகிறது. மிருகரிஷி மூன்றாம் இட சூரியன் ஜாதகரை வலிமையாகவும் செல்வந்தராகவும் செய்வார் என்கிறார். தீயகோள் தொடர்பு இருந்தால் மட்டுமே சகோதரர்களையும் குடும்பத்தையும் பாதிக்கும் என்கிறார். இரண்டாம் வீட்டிற்கு இரண்டாம் இடமாக மூன்றாம் வீடு அமைகிறது. எந்த ஒரு வீட்டிற்கும் அவ்வீட்டிற்கு இரண்டாம் வீடு மாரகஸ்தானமாக அமைந்தால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. தாயை குறிக்கும் 4வது வீட்டுக்கு 12வது வீடாக மூன்றாம் வீடு அமைவதால் தாய் இறந்து தந்தை மரணம் செய்து 2வது தாய் வருவதை குறிக்கிறது. மூன்றாம் இட சூரியனுக்கு சுபர் பார்வை வளம் தரும். ஏனென்றால் 3வது இடத்துக்கு சுபார்வை தரும் சுவர்கள் அமர்வது 3-7 இடமான 9வது இடமாகும். வலிமை வீரம் புகழ் செல்வம் தைரியம் போன்றவற்றோடு கொடூரமான மனதையும் 3வது இட சூரியன் தருவார்.